வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ ஸ்ட்ரீட் ஃபுட். இந்த வார்த்தை கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுல, ஆனா இனிமே வார வாரம் கேட்க போறீங்க, பிகாஸ் ஐ அம் பேக். இனி நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராயப்பேட்டையில இருக்கிற அவ்வை சண்முகம் சாலைக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதாவது நம்ம சாப்பாடு சாப்பாடு வந்து என்ன சொல்லுவோம், ஈட் அப்படிம்போம். ஆனா இந்த ரெஸ்டாரண்டோட பேரு ஈட்டுங்க. இப்போ இங்க என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படிங்கறத வாங்க போய் பார்க்கலாம். உள்ள வந்தாச்சு. உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஈட் அப்படிங்கிறது வந்து லைட்லாம் வச்சு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்போர்ட் ஃபுட்டு ஒரு காலம் ஃபுல்லாக வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளே உள்ள ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சீரியஸ்லி செம்மையாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு நாலஞ்சு பேர்லாம் வந்தோம்னு வச்சிங்களேன், அப்படி ஜாலியாக இருக்கும். நல்லா ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸஸ் தான். அண்ட் லைட்டிங்லாம் ஒரு சும்மா ஒரு கிளாஸாக வச்சுருக்காங்க. சும்மா கச்சபிச்சா கச்சபிச்சா நிறைய விஷயங்கள் வைக்காமல் என்னென்ன வேணுமோ அதை வந்து பிராண்டாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன டிஷ்ஷஸ் வந்து ஃபேமஸ் அண்ட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஷெஸ்வான் சிக்கன் காம்போ, தென் வந்து சீஸ் இன்ஃப்யூஸ் சிக்கன் டிக்கா, அப்புறம் வந்து பட்டர் சிக்கன், த்ரெட் சிக்கன், இந்த நாலுமே வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ வந்து எனக்கு வந்து சிக்கனை வேறு ரொம்ப பிடிக்குமா, ஸோ இவங்க பட்டர் சிக்கன் பண்ணுறேன் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணுங்கிறத தாண்டி சீக்கிரம் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவில் தான் இருக்கேன். அண்ட் உள்ளே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. அந்த ப்ரிப்பேர் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஆர்வம் வந்து வேறு லெவலில் வந்து நம்மளை வந்து டெம்ப்ட் ஆக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து தலைவர் ரெடி பண்ணிகிட்ருக்காரு, ரெடி பண்ணி முடித்த உடனே நம்ம பேரலாம். ஓகேவா, வாங்க. இரு, இது இப்படி வரக்கூடாது. ரீவைண்ட் ரீவைண்ட் ரீவைண்ட். இந்த சிக்கனை பிச்சு சாப்பிடும்போது இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த சீஸ்லாம் சாப்பிடும்போது வந்து உண்மையை தகட்டுதுங்க, எனக்கு பிடிக்கலங்க அப்படிம்பாங்க. உண்மையை சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சீஸ் பிடிக்காது நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட ஆரம்பமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூல் நைஸ், எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு எங்கேயும் ஒரு அக்வார்ட் ஃபீல் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க வந்து அப்ரோச் பண்ணுற, ஐ மீன் இந்த டிஷ்ஷை வந்து அப்ரோச் பண்ணுற விதமும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, மேபி இந்த சீஸ் இருக்கிறதுனால வந்து தெரியல, லைட்டாக ஒரு இன்ச் வந்து இந்த சால்டினஸ் வந்து எனக்கு தெரியுது. அதர்வைஸ் வந்து சூப்பர் ஃபண்டாஸ்டிக். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், ஆல்மோஸ்ட் இது எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து இந்த ஐ மீன் ஈட் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் டிஷ், இவங்களோட யூனிக்கான ஒரு டிஷ்ஷாக தான் வந்து இதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் த்ரெட் சிக்கன் ஆல்சோ, இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இவங்களோட யூனிக்கான ஒரு டிஷ் தான். ஓகே, பட்டர் சிக்கனை வாயில போட்டவுடனே என் இதய கதவை தட்டினது யார் தெரியுமா? கால்கள் இரண்டும் தரையில் இருந்தும் வானில் பறக்கிறேன். சமங்க வேற லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நான் இருக்குல்ல, சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ஸ்டஃப்பாக இருக்கும், இழுக்க முடியாது. பட் இந்த இடத்துல வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அதாவது சைடில் உள்ள நானே இவ்வளோ சாஃப்டாக இருக்குனா இவங்களோட மெயின் டிஷ் பட்டர் சிக்கன் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ சொன்ன மாதிரி தான் இவங்க சீஸ் இந்த பட்டர் விஷயத்தில் வந்து செம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. ஏன்னா எதுவுமே அதிகமாக போயிடக்கூடாது, பிகாஸ் அதிகமாக போய் நிறைய பேர் வந்து சீஸ் பிடிக்காதவங்க இருப்பாங்க, பட்டர் பிடிக்காதவங்க இருப்பாங்க, அண்ட் ஸ்பைசி வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சீரியஸ்லி இங்கே நீங்கள் பட்டர் சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இதில் வந்து ஸ்வீட்டினஸ் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்வீட்டினஸ்ஸு. அண்ட் சிக்கன் வெந்த விதமும் பார்த்திங்கன்னா கூல், ரொம்ப சாஃப்டாக வந்துருக்கு. சும்மா வந்து நம்மளுக்கு வந்து வேகாமல் சில இடத்துல வந்து சாப்பிடும்போது ஒரு அனாயிங் ஃபீல் இருக்கும், பட் இங்கே அந்த இடத்துல அதுமாரி கிடையவே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மறக்காமல் இந்த இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை சொன்னோம்ல, இதை விட ஒரு இன்ச் மேலே போயிடுச்சுங்க, இது சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ஈட்டுக்கு வந்தீங்கன்னா பட்டர் சிக்கனையும் ட்ரை பண்ணி பாருங்கள். விட்டா அது ஃபுல்லாக நான் இப்போ காலி பண்ணுவேன்.
அப்பா பண்ண செஃபே ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரியான ஒரு அழகான பட்டர் சிக்கன் எனக்கு கொடுத்ததுக்கு. அந்த சிக்கனை கடிச்ச உடனே ராயப்பன் சொன்ன டைலாக் தாங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த சத்தம் சாப்பிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும்னு நினைக்கிறேன். வேற லெவலில் இருக்குங்க த்ரெட்டட் சிக்கன். அதுவும் மைனஸ் வந்து இவங்களே மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் மைனஸ் கிடையாது, இவங்களாம் ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த த்ரெட் இருக்குல்லங்க மேலே, இது வந்து உங்களை பார்க்க நூடுல்ஸ் மாரி தெரியுதா, ஆனால் நூடுல்ஸ் கிடையாது. இது என்ன மைதாவில் மேக் பண்ணுவாங்க. அதை மைதாவில் வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நம்ம இல்லை சொல்லக்கூடாது பிகாஸ் அது அவங்களோட சீக்ரெட். ஸோ அந்த விஷயத்தை நான் சொல்ல மாட்டேன். சூப்பராக இருக்குங்க சிக்கன். இதுலேயும் வந்து இந்த சிக்கன் மேக் பண்ணுறதுலாம் வந்து செம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்கும்ல. ஏய் பாடுறா தம்பி, சிக்கன் வந்துச்சுடா, அதிகமாக வெந்துடக்கூடாதா அப்படின்னு பக்கத்துலேயே உட்காந்து நம்ம டெல்லி செஃப் சொல்லிகிட்டே இருப்பாப்புல போல். ஸோ டெட்டர் சிக்கனும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்குங்க. லைக் மேலே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நார்மலாக இருக்குது, பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த தொண்டைக்கிட்ட இறங்கும்போது ஸ்பைசினஸ் தெரியுது. அந்த விஷயத்தில் வந்து சூப்பராக இருக்குது. சிக்கன் ப்ளஸ் வந்து மைதா சேர்ந்த காம்போ வந்து செம்மையாக இருக்குது. ஷெஸ்வான் காம்போ கலரை பார்த்த உடனே எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஷெஸ்வான் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், ஷெஸ்வான்னாலே ஸ்பைசி அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்பைஸிக்கு வந்து இங்கே குறைச்சலே இல்லைங்க. உண்மையை சொல்ல போனால் ஸ்பைசி இப்படி இருக்குது, இந்த லெவலில் இருக்குது. அண்ட் இதில் இங்கே யூஸ் பண்ணிக்கிற மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம வீட்டில் கீரை குழம்பு சாப்பிட்ருப்பீங்க, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இது இருக்குது. அந்த மசாலாவோட ஃபீல் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஒரு எப்படி சொல்ல, ஒரு ஆத்தன்டிக்காக இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லும் போது கூட அந்த ஆத்தன்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து இங்கே ப்ரூஃப் ஆகிருக்கு. இதில் உள்ள சிக்கன் சாப்பிடும் லைக் நம்ம அந்த சிக்கன் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இதில் உள்ள சிக்கன் எப்படி பேக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். செமையாக பேக் ஆகிருக்கு. இவங்கள்ட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த ஷோவை முடிச்சுட்டு உள்ளே நம்மளால் டெல்லிகார்ட்ட போயிட்டு டெல்லிகார் அதாவது நான் வந்து சிக்கன் வைப்பேன் உடம்பு, சில சமயம் பார்த்தீங்கன்னா சிக்கன் தனித்தனியாக வந்துட்டு எலும்பு தனியாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இதுக்கும் ரெடி பண்ணியிருக்கீங்க, இதுக்கும் ரெடி பண்ணியிருக்கீங்க, இதுக்கும் ரெடி பண்ணியிருக்கீங்க, எல்லாமே எப்படி கரெக்டாக பேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி கார்ட்ட கற்றுக்கலான்னு இருக்கேன். டெல்லி கார் வெயிட் பண்ணுங்கள், அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்தவுடனே நம்ம வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எஸ், ஸோ இந்த மாதிரியான டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட் அபய் சண்முகம் சாலைக்கு வந்தீங்கன்னா ஈட் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஈட் ரெஸ்டாரண்ட்டில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுமாதிரியான அழகான ஃபுட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே வந்து தான் சாப்பிட முடியுமா, அங்கே கிடையாதா, வீட்டுக்குலாம் எடுத்துகிட்டு போக முடியாதா, ஐ மீன் ஆர்டர்லாம் கிடையாதான்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேணாம். இவங்க டேக் அவேக்கு 90% ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எஸ், ஆல்மோஸ்ட் வந்து டேக் அவே அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவங்க செம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதை எடுத்து பார்த்து டக்கு டக்குனு ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த அழகான வெண்ணெய் கலரில் உள்ள சிக்கன் டிக்காவும் கிடைக்கும், அண்ட் செம்ம காரமாக உள்ள த்ரெட் சிக்கனும் கிடைக்கும். எஸ், காரம் சொன்னவொடனே நீங்கள் வந்து பயந்துடாதீங்க, ஐயோ ரொம்ப காரமாக இருக்குது சாப்பிடணும். காரம் இருக்கும், ஆக்சுவலாக சாப்பாட்டில் வந்து காரம் இருக்கணுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தான். ஆனால் அந்த காரத்தை வந்து கரெக்டான அளவில் யூஸ் பண்ணும்ல. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க செம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. ஷெஸ்வான் ஃப்ரை, ஐ மீன் ஷெஸ்வான் காம்போவாக இருக்கட்டும், த்ரெட் அண்ட் சிக்கனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்பைசி தான். ஆல்மோஸ்ட் நம்ம ஷெஸ்வானாலே ஸ்பைசிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்தில் ஓகே ஸ்பைசின்னு நம்ம இஷ்டத்துக்கு அள்ளி கொட்டுவோம், கொட்டா ரெண்டு மசாலா தூள் அப்படிலாம் கொட்டவே இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இவங்களோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டில் ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்குமே அவங்க குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளஸ் பிராண்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மெயின்டைன் வந்து எனக்கு தெரியுது. இவங்க ஃபுட்டை அப்ரோச் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற விஷயம், அவங்க கொடுக்கும்போதாக இருக்கட்டும், லைக் அதை வந்து பேக் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், மேக் பண்ணுற விஷயமா இருக்கும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சீரியஸ்லி நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அப்படியே அந்த சைடு எங்கேயாவது போகிற மாரி இருந்தாவோ, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்டு வீடு யாராவது இங்கே இருந்தாவோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தாவோ, நாலு பேர் சேர்ந்து இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே ஒரு அழகான ஆம்பியன்ஸோட உட்காந்து ஈட் ரெஸ்டாரண்ட்டில் ஈட் பண்ணலாம். ஈட் ரெஸ்டாரண்ட் ஒன் செகண்ட் திரும்பி சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை அபய் சண்முகம் சாலை உள்ள வந்தீங்கன்னு வச்சிங்களேன். ஈட் ரெஸ்டாரண்ட் வாசலே பார்த்தீங்கன்னா ஸ்பூனு ஸ்போக்கெலாம் வச்சுருப்பாங்க. ஏன்டா நீ ஏன்டா ஸ்பூன் ஸ்போக்கில் சாப்பிடலாம்னு யோசிக்காதீங்க, நான் இப்படிலாம் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும், பிகாஸ் வந்து நான் இப்படி தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். அண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காதிங்க, நான் நிறையா சாப்பிடுவேன், ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கும் ப்ரோ. எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலாக இப்போ ரெஸ்டாரண்ட் பேர் நிறையா பேர் நம்ம வைப்போம், பட் நம்ம சாப்பிட்றது வந்து என்ன சொல்லுவோம், ஈட் அப்படிம்போம். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டே வந்து ஈட்னு வச்சுருக்கீங்களே, அதுக்கான ரீசன் என்ன ப்ரோ? அது
ரொம்ப பெரிய ரீசன்லாம் கிடையாது. யோசிச்சோம், எதுவும் டப்புன்னு எதுவும் செட் ஆகல, யோசிக்க முடியல. சரி டக்குன்னு அதை கேட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளஸ் அந்த லோகோ வந்து ஒரு நல்லா அமைஞ்சது. ஓகே, ஸோ அந்த ஸ்பூன் அந்த ஃபோக் வச்சு ஒரு லோகோ அமைஞ்சது. அந்த உடனே பார்த்தா உள்ள வரும்போதே ஒரு மாதிரி ஸ்பூன்லாம் வச்சு ஃபோக்லாம் வச்சு, எப்பா இவங்க என்னப்பா இவங்கள்ட்ட வந்து நல்லா செம்மையாக சாப்பிடலாம் போல, நம்ம ஒன்று சாப்பிடணும் பார்த்தா இல்லை இல்லை எல்லாத்தையுமே சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கிரியேட் பண்ணி வச்சு. அதான் அந்த லோகோ அமைஞ்சதுனால ஓகே ஈட் வெறும் ஈட்னே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈட்னு பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணது ஈட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஈட் சென்னை, ஓகே ஓகே ஓகே. ஆனால் நம்ம டிஸ்பிளேக்கு வந்து ஈட் ஒன்லி ஈட். ஆமாம், ஈட் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக உண்மையை சொல்லப்போனால் ரொம்ப யூனிக்காக இருக்குது பார்த்தா ஈட்டுங்கிறது. அதாவது எங்கடா போகிற ஈட் நெய் நெறியே தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களாக தான் இது வந்து இருக்குது. அன்னிசி அந்த பட்டர் சிக்கன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி சொல்றது, சில இடத்துல பார்த்தீங்கன்னா பட்டர் அதிகமாகிடும் நம்மளுக்கு, ரொம்ப தெலட்டாக இருக்கும் மாட்டேங்குது. எதுவுமே இல்லாமல் ஸ்கூல் அப்படின்னு ரொம்ப ஆத்தென்டிக்காக வந்து அந்த செஃபே வந்து அவர் டெல்லியில் இருந்து வந்தார். அவர் ஸோ வந்து அவர் எடுத்துகிட்டு வந்த ரெசிபி தான் அது. ஆக்சுவலி அந்த ஆத்தென்டிக்கான ஒரு பட்டர் சிக்கன் அது. யூஸ்வலாக வந்து நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பட்டர் ஜாஸ்தியாக போட்டுருவாங்க, இல்லை டொமேட்டோ சாஸ் நிறைய போடுற ஒரு மாதிரி டேங்கியாக இருக்கும். இங்கே வந்து ரெண்டு ப்ரொபோர்ஷனும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக, சீரியஸ்லி அதான் சொல்கிறேன்னா அதை ஐ மீன் பார்க்கும்போது நம்ம அவங்க அப்ரோச் பண்ணுறது தான் இருக்கா. நம்ம சில ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணம்னு இருக்கும், ஆனால் எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தான். ஸோ நான் சாப்பிட்ற ஐட்டம் அப்படி சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது ஆனால் இந்த இடத்துல வந்து அப்ரோச்சிங் விதம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு அது. அண்ட் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, ஓகேவா, நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சம்திங் விஷயங்கள்லாம் இருக்கட்டும், நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கெலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மோஸ்ட்லி பிளான் பண்ணி இந்த அட்மாஸ்பியர் இருக்காங்க. ஸோ அட்மாஸ்பியர்னு இல்லை, நம்மளுக்கு வந்து இடம் வந்து இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணி நம்ம பண்ணுது. ஸோ நம்ம ஃபைன் டைனிங் போக முடியாது. ஆமாம், ஃபைன் டைனிங் நம்ம ப்ராப்பராக உட்காந்து ஒரு மீல் ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேட்டை வச்சு நம்ம சாப்பிட்டு அப்படி பண்ண முடியும். இடத்துல என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம அமைஞ்சிட்டோம். கண்டிப்பாக உண்மையாக சொல்லப்போனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா ஹேங் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக தான் பிளேசஸ் வச்சுருக்கீங்க. ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்கன்னா ஜாலியாக ஒரு அட்டி அப்படிங்கிற மாதிரி தான் போனா அட்டி அவ்வளோதான். அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதான் பாயிண்ட். இப்போ டேக் அவே எல்லாம் பண்ணிட்டு மேஜர் நம்ம டேக் அவே தான், 90% டேக் அவே, 10% தான் டைனிங். ஏன்னா டைனிங் நம்ம பார்த்தீங்கன்னா 10 பீப்பிள் மேலே அக்காமடேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நாலு நாலு பேர் வராங்கன்னா 12 பேர் உட்கார வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு மேலே நம்ம அக்காமடேட் பண்ண முடியாது. மேஜராக நம்மளுக்கு டேக் அவே தான் ஃபுல்லாகவே போகிறது. சூப்பர். வெதர் இப்போ டைமிங் லைக் இந்த சிச்சுவேஷன்ல டைமிங் எப்படி? ஓகே, ஸோ நம்மளுக்கு லஞ்ச் வந்து 12 to 3, டின்னருக்கு வந்து 6 to 10 இப்போதைக்கு, அதாவது இந்த கோவிட் சிச்சுவேஷனால. இல்லாட்டி நம்மளது ஃபேமஸே வந்து நம்பர் ஒன் நைட் ரெஸ்டாரண்ட் நம்மளது. வாவ், சூப்பர் சூப்பர். வெதர் அப்போனா நான் வந்து கோவிட் ஐ மீன் லாக்டவுன் முடிஞ்ச வரைக்கும் திரும்பி வருவேன் நைட் ரெஸ்டாரண்ட். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லை ஆக்சுவலி நம்ம இப்போவே வந்து லைக் நைட் ஓப்பன் பண்ணுறோம், லைக் ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஆக்சுவலி ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஒன்லி ஆன், அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இல்லை, டைரெக்டாக வந்தால் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். குட் 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 குட். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டோம், ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதில் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறோம், சக்ஸஸ் ஆகிட்டோம், அண்ட் நம்ம பண்ண விஷயமும் எல்லாருக்கும் ரீச் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்ததான் ஒரு விஷயம் பண்ணோம், ஏன்னா இது வந்து எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அப்படிங்கும் போது எக்ஸ்பெக்டேஷன் அடுத்தவங்க ஐ மீன் பப்ளிக்லேருந்து அதிகமாக வர ஆரம்பிச்சு, அவங்க கஸ்டமர்லேருந்து அதிகமாக ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கோம்? ஆக்சுவலி எக்ஸ்பான்ஷன் ஒரு பிளான் இருக்குது, பட் நிறைய பேர் எங்கிட்ட ஃப்ரான்ச்சைஸ்க்கு அப்ரோச் பண்ணாங்க. பட் இப்போ வரைக்கும் வந்து எதுக்கு நாங்கள் ஹோல்ட் வச்சுருக்கோம்னா வந்து எங்களுக்கு ஒரு கிளியரான வந்து ஒரு ஃபுல் ப்ராஃபிட்டபுளான ஒரு மோட்டிவ் வந்து தெரியல. இல்லை லைக் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 வருஷத்தில் அது 3 வருஷத்தில் அதில் காசு எடுக்கணும்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து ஓரளவுக்கு வந்து லைக் கரெக்டாக தான் ஒரு ஃப்ளோவில் ப்ராப்பராக போயிட்டுருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், இன்னும் லேர்ன் பண்ணிக்க. அதாவது எவ்ரிடே வந்து நம்ம புதுசு புதுசாக ஏதாவது விஷயம் பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ் மாடலில் வந்து நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணாமல் இன்னொருத்தருக்கு விற்கிறதுக்கு எனக்கு ஆக்சுவலி ஆசை இல்லை. இவ்வளோ நாள் நான் சொல்கிறேன், இவ்வளோ நாள் இல்லை, பட் இப்போ அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். லைக் முன்னாடி எங்கள்கிட்ட யாரெல்லாம் அப்ரோச் பண்ணாங்களோ நாங்கள் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். ஸோ சீக்கிரமே பெருசாக உங்களை இன்னொரு தடவை சந்திக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. டெஃபினெட்லி, கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கிற ஈட் ரெஸ்டாரண்ட். ரெஸ்டாரண்ட் வாசலே பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்பூனுக்கெல்லாம் வச்சு ஒரு மாதிரி மாசாக பண்ணி பார்ப்பேன் அவர். ஸோ வந்துருங்க. அண்ட் டைமிங் வந்து பிரதர், டைமிங் வந்து ஸோ டைமிங் இப்போதைக்கு வந்து 12 to 3 லஞ்சுக்கு, டின்னருக்கு வந்து நாங்கள் 6 to 10 ஆப்ரேட் பண்ணுறோம். பட் நெக்ஸ்ட் வீக்லேருந்து மோஸ்ட்டாக வந்து 6 to midnight 3 வரைக்கும் இருக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் பிரதர், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபுட். கண்டிப்பாக, ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. டோட்டலா இந்த இடத்தை பத்தி சொல்லணும்னா மஜா ஆ கயா, மஜா ஆ கயா.